இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் வினித் சீனிவாசன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வருஷங்களுக்கு சேஷம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா 1970களில் ஒரு பீரியட் படமாக தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அப்போல்லாம் வந்து சென்னை தான் சினிமாவுக்கு மையமாக இருந்தது. தென்னிந்தியாவுக்கு மலையாள படம், கன்னட படம், தெலுங்கு படம், தமிழ் படம் நாலுமே சென்னையில் தான் நடக்கும். அப்போது கேரளாவில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ரெண்டு இளைஞர்கள் புறப்பட்டு வராங்க. அதில் ஒருத்தருக்கு இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை, இன்னொருத்தருக்கு ரைட்டர் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்களா, இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை ஒரு காமெடி கலந்த ஃபீல் குட் ஒரு மோட்டிவேஷனல் படம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், அந்த லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த கனவை கைவிட்டுறக்கூடாது. அது எந்த வயசுலேயும் நமக்கு கைகூடும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படம் தான். அதை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை நம்மளை ரசிக்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் படத்தோட கதையை தாண்டி, திரைக்கதையை தாண்டி நடிகர் நடிகை தேர்வு தான் சொல்லணும். குறிப்பாக பிரணவ் மோகன்லாலும் தியான் சீனிவாசனும் அவங்களுடைய அந்த கெட்டப் மெயினாக சொல்லணும். சின்ன வயசுலேருந்து அவங்கள ஒரு 60 வரைக்கும் காட்டுறாங்க. அந்த மேக்கப்பும் அந்த பாடி லாங்குவேஜும் அவங்க நடித்த விதமும் எங்கேயோ இருந்தது. படம் சீரியஸாக போய்கிட்டு இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துலலாம் காமெடியை போட்டு நிற்க வச்சுருப்பாங்க. குறிப்பாக நிவின் பாலி ஒரு 20 வந்திருப்பார் படத்தில், அந்த 20 தேட்டரே கலகலத்து போச்சு. அந்தளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருந்தார். அவர் பேசின டயலாகு, அந்த கேரக்டருக்கு நிவின் பாலி கேரக்டரில் நிவின் பாலியை தான் நடிச்சிருக்காரு. அது கேரக்டருக்கு வேறு பேர் வச்சுருக்கிறாங்க, ஆனால் அவருடைய சொந்த கேரக்டராக தான் வச்சுருக்காங்க. அவரை அறிமுகப்படுத்தும் போதே ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துகிறோம். அவர் வந்து ஏற்கனவே 7 படம் ஃப்ளாப் படம் கொடுத்துருக்காரு. இவர் இப்போ அவருக்கு இது 8வது படம்ன்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவரை காட்டுறாங்க. உண்மையிலே அவருக்கு தொடர்ச்சியாக படங்கள் ஃப்ளாப் ஆகிட்டு வந்ததுனால அதை வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அவர் வந்து தண்ணியை போட்டு பேசுகிற சீன்லாம் ஒரு டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியவே கிண்டல் பண்ணியிருப்பார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதில் இந்த நெப்போட்டிசம் பற்றி பேசியிருப்பார், அங்கே நடக்கிற பிரச்சனைகளை பற்றிலாம் பேசியிருப்பார். பயங்கர காமெடியாகவும் அதில் உள்ள அறிவுபூர்வமாகவும் இருக்கும். தொடர்ந்து மலையாளத்தில் தரமான படங்களை எடுத்து ஹிட் அடிச்சுட்டு வர்றாங்க. அது மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் வந்து ஹிட் அடிச்சிகிட்ருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் எடுக்கிற படங்கள் எதுவும் ஓட மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துடைய ஹீரோ பிரணவுக்கு வந்து ஒரு 35 இருக்கும். ஆனால் அவர் வந்து ஒரு 60 கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த 60 கேரக்டர்னு சும்மா வெள்ளையாய் அடிச்சிட்டுலாம் வந்து நிற்கலை. அதுக்கு என்ன மேக்கப்பு, என்ன முடியை வச்சுருக்கிறாங்க, எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி நடிச்சிருக்காரு அதெல்லாம் பாருங்கள். அதே போல் நிவின் பாலி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர்லாம் இந்த அளவுக்கு இறங்கி வந்து தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு இங்கே இருக்கிற நடிகர் யாராவது நடிப்பாங்களா அதை கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கனாலே தமிழ் சினிமாவுக்கும் மலையாள சினிமாவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு போய்டும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபீல் குட் காமெடி மோட்டிவேஷனல் படம். இந்த படம் மலையாள படமாக தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் படம் முழுக்க தமிழ்நாட்டில் போகிற மாதிரி தான் கதை நகரும். கொஞ்ச நேரத்துலலாம் உங்களுக்கு தமிழ் படம் பார்க்குற ஃபீல் தான் வரும். இந்த படத்துக்கு வந்து சப்டைட்டில் வேறு போடுறாங்க, உங்களுக்கு மலையாள படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஒன்றி போய் படம் பார்க்குறதுனால ஒரு நல்ல ஒரு படம் பார்த்தா ஒரு திருப்தி கிடைக்கும்.